फ्रेंड्स वेलकम टू हैप्पी टमी लता किचन நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம் அது பேர் வந்து காஜுன் பொட்டேட்டோஸ் இந்த காஜுன் பொட்டேட்டோஸ் வந்துட்டு என்னன்னா பார்பிக்யூ நேஷன்ல வந்துட்டு அவங்களோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐட்டம் ஸோ அதை எப்படி நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்றது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு இங்கே ஒரு 1/2 kg பேபி பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சிருக்கு ஸோ இது வந்துட்டு நார்மல் பொட்டேட்டோலையும் பண்ணலாம் அது எப்படின்றது நான் சொல்கிறேன் பட் பேபி பொட்டேட்டோஸில் இன்னமும் அது வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும் ஸோ இங்கே ஒரு பாத்திரமில் தண்ணி வந்துட்டு சூடு பண்ணியிருக்கேன் ஸோ அதில் வந்து நம்ம இந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடுவோம் இது ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு வேகணும் ஒரு 90% வந்துட்டு வேகணும் அதுக்குன்னு ரொம்ப மேஷி ஆகிடாமல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் சால்ட் வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் நான் சால்ட் வந்துட்டு அந்த பொட்டேட்டோவில் நல்லா சேரணும் அதனால கொஞ்சம் வந்துட்டு ஜாஸ்தியாக போட்டால் தான் அதில் கொஞ்சம் சேரும் ஸோ இப்போ வேகட்டும் வேக வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் வந்துட்டு நல்லா 90% வெந்துருச்சு ஸோ இது வந்து தோலோடு தான் நம்ம பண்ணணும் அது அப்போ தான் அந்த கிறிஸ்பாக நல்லாயிருக்கும் அது ஸோ நம்ம வந்து நல்லா ஒரு 3-4 தடவை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கும் பொழுது உங்களுக்கு மேலே இருக்க தோலில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும் வெந்தாச்சு நம்ம இப்போ எடுத்துட்டோம் இது லைட்டாக ஆற வச்சுட்டு என்ன பண்ணணும் நம்ம உருளைக்கிழங்கு ஆறிட்டு இருக்க நேரத்தில் நம்மளுக்கு இதுக்கு தேவையான ஒரு கோட்டிங் நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவு வந்துட்டு 1/4 கப் சேர்க்குறேன் நான் கோதுமை மாவு வந்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன் அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன் இந்த மாவுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் சேர்க்குறேன் ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இதை நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவும் சேர்த்துக்கலாம் ஸோ லம்ஸ் இல்லாமல் கட்டி எதுவும் ஆகாமல் நல்லா வந்துட்டு பீட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கலந்து நம்ம வச்சுருவோம் ஸோ இப்போ பொட்டேட்டோஸ்லாம் ஆறிருக்கு ஓரளவுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து கையிலையும் வந்து லைட்டாக அப்படி நசுக்கி இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம நசுக்கணும் ஆக்சுவலாக ஸோ கையில் நசுக்கிறதுனால நசுக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வந்து ஃபோக் வச்சு இப்படி நசுக்கினாலும் அழகாக இப்படி வந்துட்டு நசுக்கிறோம் ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி நசுக்கிடலாம் ஸோ நம்ம வந்து நெஸ்கின பொட்டேட்டோஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு அந்த மாவு நம்ம கலந்து வச்சோம் இல்லையா அதில் வந்துட்டு நல்லா கோட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னு பார்க்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இது மேலே வந்து லைட்டாக பெப்பர் தூவிக்கிறேன் நீங்கள் பொட்டேட்டோ நசுக்கின உடனே அது மேலே கூட பெப்பர் தூவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாவில் கோட் பண்ணலாம் ஸோ இப்போது நான் இங்கே ஒரு பேன் வச்சு அதில் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன் ஆயில் சூடான உடனே இதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடுவோம் இந்த பொட்டேட்டோஸ் வந்துட்டு பேபி பொட்டேட்டோ இல்லை அப்படின்னும்போது நம்ம நார்மல் பொட்டேட்டோ வந்துட்டு தோலோடு வேக வச்சுட்டு அதை 4 இல்லை 8 நீங்கள் மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுக்கிறீங்கன்னா 4 இல்லை 8 நீங்கள் வந்துட்டு அதை கட் பண்ணி இதே மாதிரி இப்போ நம்ம இதில் இது எப்படி நசுக்கினோமோ அதே மாதிரி நசுக்கி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கம் நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போகலாம் இது திருப்பி பார்க்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு ஒரு பக்கம் நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணி அடுத்த சைடு வந்துட்டு ஃப்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை ஆச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் ஸோ
இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சும் போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ பொட்டேட்டோஸ் எல்லாம் ஆறிட்டு இருக்கு. நம்ம மீன்வேல் இதுக்கு தேவையான சாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம மைனஸ் வந்துட்டு எடுத்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைனஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் பண்ண மைனஸ். நீங்கள் வந்துட்டு கடையில் எக்லெஸ்ஸு வித் எக்கு என்ன கிடைக்குதோ அந்த மைனஸ் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கெச்சப் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து ரெட் சில்லி சாஸ் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஸோ ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன். சால்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுறேன். வேணும்னா நம்ம அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வெங்காயம் வந்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதையும் ஆட் பண்ணிடுறேன். கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து நம்மளுக்கு திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும், ஊற்றுற மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ண போகிறோம் இதில். ஸோ இதில் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம இதை இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். அதை எப்படின்னு காட்டு. ஸோ இந்த மாதிரி பிளேட் வச்சுட்டு அதில் வந்துட்டு அசம்பிள் பண்ணிடுங்க எல்லாத்தையும். ஸோ அது மேலே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது பார்பிக்யூ நேஷனில் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு டிஷ் இது. ஸோ ரொம்ப யம்மியாக இருக்கும் அவங்களோட இதில், ரெஸ்டாரண்ட்டில். ஸோ அதை நம்ம இன்றைக்கி வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த டிஷ் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸி கூட இது பண்ணுறது. ஸோ மேலே வந்து கொஞ்சம் ஆனியன் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வந்துட்டு. கொத்தமல்லி தூவிக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு மேலே சில்லி பவுடர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான யம்மியான இந்த டிஷ் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் சச் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.